வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெமடிஸ் வந்து டாக்டர் எட்வர்ட் பட்ச் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகள்ல டைப் ரெமடிஸ் மூடு ரெமடிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் கேட்ட கேள்விக்கான பதிலை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அதற்கு முன்னாடி டாக்டர் எட்வர்ட் பட்ச் கண்டுபிடிச்ச ஒரு ஒரு அழகான ஒரு ஃபார்முலா, அது சொல்லாம என்னால இருக்க முடியாது. ஏன்னா அது அடிப்படையா அது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம போக முடியும். அதாவது 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. 7 வகையான மனிதர்கள் யார் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள், உறுதி அற்ற மனநிலையில் இருப்பவர்கள், கனவு உலகத்தில் மிதப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், புற சூழல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், நிராசை விரக்தியில் இருப்பவர்கள், அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மனிதர்கள். இது வந்து 7 வகை. இப்ப 38 மனநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயப்படக்கூடியவர்கள் வந்து 5 வகை, உறுதி அற்ற மனநிலை இருப்பவர்கள் 6 வகை, கனவு உலகத்தில் மிதப்பவர்கள் 7 வகை, தனிமையில் இருப்பவர்கள் 3 வகை, புற சூழல் பாதிப்பில் இருக்கக்கூடியவர் 4 வகை, நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மக்கள் 5 வகை. இது 7, இது 38. 38 மனநிலை, 38 மலர்கள். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். இப்ப டைப் ஆஃப் ரெமடிஸ், மூட் ரெமடிஸ் அப்படின்னு இருக்கா பாத்தீங்கன்னா, என்னுடைய இடத்துல இருந்து நான் பேசுறேன், மத்தவங்களுடைய தேவையில்லை. ஏன்னா இதை நான் ஒரு வீடியோஸ்ல நான் பார்த்தேன். இதுல ஒன்னு டைப் ரெமடிஸ், மூட் ரெமடிஸ், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஈவன் தோ அஸ்ட்ராலஜில அவங்க ஒரு வீடியோ சென்ட் பண்ணாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, சனிக்கு வந்து லார்ஜ், சந்திரனுக்கு வந்து ஜென்ஷன், செவ்வாய்க்கு இம்பேஷன், புதனுக்கு எல்ம், குருக்கு வாட்டர் வயலட், அண்ட் தென் சுக்கிரனுக்கு வந்து வால்நட், சனிக்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லகம். எப்படி யார் நிர்ணயம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இதை பத்தி சூரியனுக்கு லார்ஜ் ரொம்ப கஷ்டங்க. அதனாலதான் எட்வர்ட் பட்ச் வந்து போங்கடா அப்படின்னு சொல்லி 50 வயசுலயே அவர் கிளம்பிட்டார் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ராசி கட்டத்துல எடுத்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன் தந்தை கிரகம், சந்திரன் வந்து தாய் கிரகம். சந்திரனுடைய கிரகத்தினுடைய பெயரே வந்து மனோகாரகன். மனோகாரகன் இல்லைன்னா ஜாதகமே பார்க்க முடியாது. சந்திரன் இல்லைன்னா ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, எடுத்துக்கூடிய. ஏன்னா நானும் வந்து அஸ்ட்ராலஜர் தான், எனக்கு நல்லா தெரியும். இப்படி சூரியனுக்கு லார்ஜ் எப்படி வரும்? லார்ஜ்ன்றது தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ஆள். சூரியன் எந்த வீடு? சிம்மம், சிம்மத்தினுடைய அதிபதி. சிம்மத்துக்கு ஒரே எக்ஸாம்பிள் காலம் சென்ற ஜெயலலிதா. தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஆளா ஜெயலலிதா? அவங்களுக்கு டாக்டர் ஜெயலலிதா. சூரியனுக்கு வந்து லார்ஜ் அவங்க சொல்றாங்க. எப்படிதான் அதை வந்து அவங்க சொன்னாங்கன்னே எனக்கு தெரியாது. சூரியன் வந்து நீச்சம் பெற்றா கூட பல்ல கட்சின்னு அப்படியே வைராகியத்தோட உரத்துல வெயிட் பண்ணுமே தவிர தாழ்வு மனப்பான்மை வராது. அவன் எவ்வளவு அழகா எப்படி பாருங்களேன், சூரியன் போய் லார்ஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. லார்ஜ்னாலே தாழ்வு மனப்பான்மை, ஒருத்தர் கூட ஒருத்தரை கம்பேர் பண்ணி அதனால் நம்மளாலும் ஜெயிக்க முடியலன்ற வரக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. யாருக்கு தாழ்வு மனப்பான்மை வரும்? சந்திரன் போயிட்டு எங்க கெட்டு போதோ, நீச்சம் அடைதோ, வக்ரம் அடைதோ, அவங்களுடைய மன குணாதிசைகள் வந்து மாறுபடும். அது கூட அந்த 12 ராசி பொறுத்து இல்லையா. பாதங்கள், 4 பாதங்கள், ஒரு ஒரு ராசிக்கு 4 பாதம். அப்ப 108 பாதம் வரும். அப்ப 108 மலர்கள் தேடி போவீங்களா? இருக்கிறத 38 மலர்கள் தான். எப்படிதான் மனசு வந்து அவங்க வந்து சூரியனுக்கு லார்ஜ்ன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து கஷ்டப்பட வேணாம்ன்றதான். அது சனிக்கு வந்து ஸ்தாரபெத்தலமா எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் வந்து டாக்டர் எட்வர்ட் பட்ச் நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள். 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை, 38 மலர்கள், அவ்வளவுதான். 7 வகை மனிதர்கள் யாரு? பயப்படுறவங்க, உறுதியற்ற மனநிலை, கனவு உலகத்தில் இருப்பது, தனிமையில், புற சூழல், நிராசை, அடுத்தவருடைய நலன்கள் அதிகமாக்கிறது 7. 38 மலர்கள், பயத்தில் 5, உறுதியற்றதுல 6, கனவு உலகத்தில் 7, தனிமையில் 3, புற சூழல் 4, நிராசை விரக்தியில் 8, அடுத்த நலன்கள் 5. 38 மனநிலை, 38 மலர்கள், சிம்பிள், முடிஞ்சு போயிடுச்சு. இது எதுக்கு தேவையில்லாம போயிட்டு? ஒரு ராசியில தந்தை கிரகம் வந்து சனி, தாய் கிரகம் வந்து சந்திரன். சனி கிடையாது, சூரியன். மாத்தி சொல்றேன், தப்பா எடுத்துக்காரிய. சூரியன் தந்தை கிரகம் இல்லைங்களா? அதுல லார்ஜ் திறந்து கொடுத்துட்டு தாழ்வு மனப்பான்மை. ஓகே, எனிகாவ் நல்ல ஒரு பதில நான் வந்து உங்களை சந்திக்கின்றேன். ஏன்னா என்னால இதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல, இது அதனால வந்து தவறா நீங்க எடுத்துக்க வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல பதில நான் உங்களை சந்திக்கின்றேன். அதனால டைப் ஆஃப் ரெமெடி, மூட் ஆஃப் ரெமெடி அதெல்லாம் விட்டுட்டு, 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை, 38 வகையான மலர், கரெக்டா இருக்கு பாருங்க. 38 மனநிலை, 38 மலர்கள், சிம்பிள். அந்த ஃபார்முலால எல்லாரையும் நீங்க போகலாம்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதில நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.